வணக்கம். பொன்மகளே தேவி அம்மா, கூப்பிடுங்காளி அம்மா, ஆலங்குடி நாடி அம்மா, ஆலம் தாண்டி வீர மகாளி அம்மா. பொன்மகளே தேவி அம்மா, கூப்பிடுங்காளி அம்மா, ஆலங்குடி மாடி அம்மா, தாண்டி வீர மாடி அம்மா. Thank you.
அடிப்படையில் நம்பி மன்னராக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அழகப்பண்ணன் அவர்களுக்கு நத்தம் கலையமதம் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக கொண்டாடி கொண்டப்படுகின்றது. நத்தம் மீனாட்சிபுரம் எம்ஜிஆர் நகரில் அமைந்திருக்கும் அரண்மனை சந்தன கற்பு கோயில் முன்பாக புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள கற்பக விநாயகர் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளிதர்மன் என்ற நாடகம் தை 14 தேதி நடைபெறுகிறது. 27/1/2001 புதன்கிழமை அன்றைய தினம் செல்வமணி வேலன் மேடன் விருத்தராகவும் கலைமகள் அவர் வள்ளியாகவும் கீதப்பிரிய நாரதராகவும் சூர்யா பப்புனாகவும் அவதாரணி டான்ஸாகவும் கே ஆர் ராமதாஸ் ஹார்மோனியமாகவும் டி எஸ் சிவா பரதங்கமாகவும் லட்சுமணன் ஆல்ரவுண்டாகவும் எஸ் பி ராவத் சீந்தாளமாகவும் நடிக்க இருக்கிறார்கள். மிகப்பெரிய நாடகம் கண்டுகளிக்க உங்களை அந்த கமிட்டியார் சார்பாக அழைக்கிறோம். இந்த கலையமுத நாடக குழுவிற்கு அவர்கள் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கார் என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நத்தத்தில் கலை அமுத நாடக சங்கத்தின் சார்பாக எனக்கு பொன்மாலை அளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி இருந்த வணக்கம். சந்தனகருப்பு கோயில் எம்ஜிஆர் நகர் அவுட்டர்ல இருக்கிற யூனியன் ஆபீஸ் தாண்டி பின்னாடி தீர்த்தம் எடுத்துட்டு வரும்போது வருவாங்கல்ல அந்த கோயில், ஏன்னா சந்தன கருப்புன்னு எல்லாரும் முழிக்கிறீங்க. சந்தன கருப்பு கோயில் யூனியன் ஆபீஸ்க்கு நேரா மேல்புறம் அரண்மனை சந்தகருப்பு முன்னாடி புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கற்பக விநாயகர் ஆலயம் மிகப்பெரிய நாடகம் கண்டுகளிக்குவார். தென்பழனி மலையோரும் இசை பாடும் செந்தூரில் கடலோரும் மேலோடு மயிலாடும்
இப்பொழுது மங்கள கொண்டாட்டம். ஆனால் நம் நாட்டு மக்கள் நம்மளை பத்தி எப்படி பேசுகின்றார்கள்? நாட்டு மக்களை பத்தி எவ்வாறு பேசுகிறார்கள்? என்ன பேசுகிறார்கள்? மகாராஜா நல்லவர் வல்லவர் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மகாராஜா அப்படி என்றால் என்ன என்றால் நம் நாட்டு பெண்கள் அதாவது நம் நாட்டில் வந்து எத்தனையோ நாட்டு பெண்கள் அனைவரும் செல்வது எல்லாம் காவலம் செய்வது எல்லாம் இருக்கின்றது. ஆனால் தங்களுடைய மகள் அதாவது என்னுடைய தங்கை காட்டுக்கு செல்ல வேண்டும், காவலம் செய்ய வேண்டும் என்று நாட்டு மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் நம் குல வழக்கப்படி ஆண்கள் பேட்டையாடுவதும் பெண்கள் பருவமடைந்த பெண்கள் காவல் புரிவதும் வழக்கம். அப்படித்தானே? அப்படி என்றால் எனது மகள் அடியை அழைத்து வருவாள் சீக்கிரம். எதிர்பார்ப்பு